விண்ணஸ் வணக்கம் சார். பகா அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன போகிறோம்னா, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் எப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் யூடியூபோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சார் எப்போ சார் ஆல் டிக்கெட் வரும்னு கேட்குறீங்க. நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கூட, சார் எப்போ சார் ஆல் டிக்கெட் வரும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு அதான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எப்போ ஆல் டிக்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நவம்பரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, டிசம்பரில் நமக்கு எக்ஸாம். ஸோ ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் டேட்டும் முடிச்சிட்டாங்க, எக்ஸாம் டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ளிகேஷனோட கடைசி தேதி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாள் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே ஆல் டிக்கெட் வந்தால் கூட இவங்க அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. சில நேரத்தில் வந்து டேட்டா வந்து தவறாக கொடுத்தாங்கன்னா நாங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணது அவங்க வந்து அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுறதுனால தான் நமக்கு இன்னும் வந்து ஆல் டிக்கெட் கொடுக்காமல் இருக்காங்க. மேபி அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால தான் ஆல் டிக்கெட் கொடுக்குறதுல டிலே ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கொடுக்கணும். ஆனால் அப்ளிகேஷனோட கடைசியே நவம்பர் 30 தான் அப்படின்போது 24ஆம் தேதி எக்ஸாம். அப்போ இடையில வந்து 10 டேஸ் 15 டேஸ்னா அதுக்குள்ளே அவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுறதுல ரொம்ப சிக்கல் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் மேபி ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க, அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். 10 டேஸ் அப்படின்னா நாளைக்கு வந்து 14ஆம் தேதி இல்லையா, இன்றைக்கி 13, நாளைக்கு வந்து 14, அப்போ 24ஆம் தேதி எக்ஸாம். ஸோ 4லிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் ஆல் டிக்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம். ஸோ குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வார இறுதி, அதாவது ஒரு ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே வந்து ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. 38 மாவட்டத்துக்கும் ஒரே நாளில் கண்டிப்பாக வந்து ஆல் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இந்த வாரம் இறுதியில் வரும், ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட தொடக்கத்திலே வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் எக்ஸாம் டேட்டுன்றது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரே டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் இன்னும் படித்து முடிக்கல சார், சிலபஸ் வந்து ஹெவியாக இருக்குது, 200 கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், மெயின் பேப்பர் படிக்கணும், கம்ப்யூட்டர் பேப்பர் படிக்கணும். ஸோ சிலபஸ் ஹெவியாக இருக்குது, என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியல, எக்ஸாம் டேட் தள்ளி போகும்போது சார்லாம் வந்து கேட்குறீங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரேட்டாக. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100% இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் டேட் கண்டிப்பாக வந்து டிசம்பர் 24ஆம் தேதி நடக்கும், நீங்கள் படித்து முடிங்க. உங்களால் மட்டும்தான் படிக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். நான் நிறைய நண்பர்களுக்கு கேட்டேன், சார் சிலபஸ் இன்னும் கவர் பண்ணலாம் சார், இன்னும் படிக்கவே டைம் இல்லை, எதுக்கு சார் இவ்வளோ குயிக்காக எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸாம் வச்சிருக்கலாமே. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, இப்போ குரூப் 4 குரூப் 2 எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 70 டேஸ் 80 டேஸ் ஏன் அதிகபட்சம் 90 டேஸ், 3 மாதம் இடைவெளியில் கூட எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு தேர்வு என்றால் கண்டிப்பாக ஒரு 2.5 மாதமாவது வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் வைக்கிற அந்த கால இடைவெளி இருக்கு இல்லையா, அதில் வந்து 2.5 மாதமாவது கொடுப்பாங்க. ஒரு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக 1 மாதமாவது படிக்க டைம் கொடுக்கணும். ஸோ ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி டைம் கொடுக்கல, கொஞ்சம் முன்கூட்டி எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் மட்டும்தான் சிலபஸ் கவர் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாராலையுமே கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க, அதில் கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து சரியாக அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி முக்கியமான பகுதிகளில் எந்தெந்த பகுதியில் கேள்வி கேட்டிருக்கோங்களோ முக்கியமான டாபிக்லாம் வந்து படிச்சுட்டு போனால் கூட உங்களால் ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து காமன் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது, கோஆப்ரேட்டிவ் டிப்ளமோவோ நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியுன்றதுனால காம்படிஷன் அந்தளவுக்கு கிடையாது இல்லையா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், 1500 பேர், மேக்ஸிமம் ஒரு 2000 பேர். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட் இருப்பாங்க, அப்படி தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஹெவி காம்படிஷன் இருக்காது, கட் ஆஃப் வந்து ஓரளவு குறைவாக தான் வரும். பட் எந்த கட் ஆஃப் வந்தாலும் நீங்கள் படித்ததை தெளிவாக படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும், யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் ரைட்டா. சப்போஸ் ஆல் டிக்கெட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்தால் கூட நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்ட் இதில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அதனால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது பிரிண்ட் அவுட் கூட அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு வச்சது வாய்ப்பு இருக்குது. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ ஆல் டிக்கெட்டு வந்து நீங்கள் வெப்சைட்டில் தான் செக் பண்ணணும், ஏன்னா ஒரே வெப்சைட் இருந்தால் பிரச்சனை இல்லை. 38 மாவட்டத்துக்கும் 38 வெப்சைட் இருக்குது, தனித்தனியாக வெப்சைட் இருக்கிறதுனால நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கை வந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட் வந்து நீங்கள் டெய்லி வந்து 4லேருந்து ஓப்பன்
பண்ணி செக் பண்ணுங்க. மேபி எப்போ வேணாலும் ஆல் டிக்கெட் வரலாம். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கலாம் கூட, அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைலை வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா மொபைல் கூட மேபி ஆல் டிக்கெட் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து வெப்சைட் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நானும் வந்து ரெகுலராக இதுக்கப்புறம் நாளையிலேருந்து ரெகுலராக நாங்களும் வந்து வெப்சைட் வந்து செக் பண்ணுவோம். ஏன்னா ஆல் டிக்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அஃபீஷியலாக வந்து ஆல் டிக்கெட் வந்து வெப்சைட்ல கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ அதனால் நீங்கள் ஆல் டிக்கெட் எப்போன்றதை நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணி வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேணா, நீங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நீங்கள் படிங்க. ஏன்னா சிலபஸே 50% தான் முடிச்சோன்னு நிறைய நம்பர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ 50%ன்றது கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மி, அதெல்லாம் பத்தாது. இருக்கக்கூடிய இந்த 10 நாளில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து படித்து முடிச்சுட்டு தேர்வுக்கு தயாராகுங்கள். December 24 கண்டிப்பாக வந்து தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால தான் டிலே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் இறுதி அல்லது திங்கக்கிழமைக்குள்ள ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க ரைட்டா. எப்போ ஆல் டிக்கெட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பற்றி ஒரு பண்ணிக்கொண்டா. நீங்கள் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேப்பா. வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கோஆப்பரேட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமான டவுட் இருக்குது அல்லது வந்து ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.